நெய்வேலி என்எல்சியில் உயிரிழந்த தொழிலாளியின் உடலை வெளியே கொண்டு செல்ல விடாமல் காரை குறுக்கே நிறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதியிடம் கேட்கலாம். தகவல்கள் தமிழர் தளபதி. வணக்கம் அபிராமி. நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இரண்டாவது அனல் மின்னணு நிலையத்தில் நிலக்கரியை சமப்படுத்தக்கூடிய கிட்டாச்சி வாகனம் மோதி ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் வந்து நெய்வேலியின் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நெய்வேலி அருகே உள்ள நயினார்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பணிக்கு சென்றவர் சுரங்கத்தில் இருந்து வெட்டியெடுக்கப்படும் பழுப்பு நிலக்கரிகளை சேமித்து வைக்கக்கூடிய அதாவது யாது என்ற பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே பகுதியில் நிலக்கரியை சமப்படுத்தும் பணியை மேற்கொண்டிருந்த கிட்டாச்சி வாகனம் ஒன்று தொழிலாளி சக்கரவர்த்தி வேலை செய்வதை கூட கவனிக்காமல் அவர் மீது மோதி நிலக்கரியோடு நிலக்கரியாக அவரை அழுத்தி சம்பவ இடத்திலே உடல் செஞ்சு அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் இதுகுறித்த தகவல் அறிந்த சக்கரவர்த்தியின் உறவினர்கள் இரண்டாவது அனல் மின் நிலையத்திற்கு முன்பு வர தொடங்கினர். இதனை அறிந்து கொண்ட என்எல்சி நிர்வாகம் அவசரமாக விபத்தில் இருந்து போன தொழிலாளியான சக்கரவர்த்தியின் உடலை யாருக்கும் தெரியாமல் ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியே கொண்டு செல்ல முற்பட்டனர். இதனை அறிந்து கொண்ட அந்த தொழிலாளியின் உறவினர்கள் அந்த ஆம்புலன்ஸை வெளியே விடாமல் இரண்டு கார்களை குறுக்கே நிறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நீதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வாறு அந்த போராட்டத்தில் ஈடுபடும் உறவினர்கள் கூறுகையில் என்எல்சி நிர்வாகம் இந்த சம்பவத்தை மூடி மறுக்க முயற்சி செய்வதாகவும் இந்த உடலை வந்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு செல்ல முற்படுவதாகவும் இதனால் வந்து இந்த இறந்து போன தொழிலாளிக்கு உரிய நிவாரணம் மற்றும் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்காத வரை உடலை கொண்டு செல்ல விட மாட்டோம் என்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நெய்வேலியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது அபிராமி.